ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. சுக்கு இஞ்சியை நல்லா காய வைத்து அதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து எல்லாம் வற்றி போன பிறகு உலர்ந்த நிலையில் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் சுக்கு. இந்த சுக்கு ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை நம்ம உடலுக்கு கொடுக்குது. பலருக்கும் கைகால் மூட்டுகளில் வலி ஏற்பட்டு மிகப்பெரிய அவஸ்தையை அனுபவிப்பாங்க. இப்படிப்பட்டவங்க ஒரு டம்ளர் தண்ணீரில் 2 ஸ்பூன் சுக்குத்தூளை போட்டு நல்லா கொதிக்க வைத்து இதை வடிகட்டி அதோட தேன் கலந்து தினமும் தொடர்ந்து பருகி வரும் பொழுது அவங்க மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், மூட்டு வலி இதெல்லாமே குணமாகும். இன்றைய காலகட்டத்தில் மூட்டு வலி பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த சுக்கோட தேனை கலந்து பருகி வரும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மிக எளிதாகவே உங்களுடைய மூட்டுகள் இருக்கக்கூடிய வலியையும் வீக்கத்தையும் போக்கக்கூடியது இது. அதுபோல உடல் எடையை குறைக்கவும் சுக்கு உதவுது. ஒரு டம்ளர் தண்ணீரில் 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடியை கலந்து அதை கொதிக்க வைத்து வெதுவெதுப்பான நிலைக்கு வரும் பொழுது அதில் தேனை சேர்த்து தினமும் நீங்கள் கொடுத்து வந்தால் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை எல்லாம் குறைத்து உங்களுடைய உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ள உதவுது. அதுபோல தொப்ப அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த வழிமுறையை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிக அளவிலான தொப்பை மிக விரைவிலேயே குறைந்து போகும். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க இந்த வழிமுறையை செய்து பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். கூடவே சிறிய உடற்பயிற்சியையும் செய்யும் பொழுது விரைவில் உங்களுடைய உடல் எடை குறையும். இந்த சுக்கு சிறுநீரக நோய் தொற்றுக்களை குணமாக்கக்கூடிய தன்மை கொண்டது. வெதுவெதுப்பான பாலில் சுக்கு பொடியை கலந்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நீங்கள் குடித்து வந்தீங்கன்னா சிறுநீரகம் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் அகலும். செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சுக்கு ஒரு அற்புதமான மருந்து. அது மட்டுமல்லாமல் இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் வெளியேற்றும் தன்மை கொண்டது. குடல்களையும் உணவு பாதையையும் சுத்தமாக்கக்கூடியது. செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க 1 கால் ஸ்பூன் சுக்கு பொடியை எடுத்து அதை 1 டம்ளர் தண்ணீரை கொதிக்க வைத்து அதில் போட்டு அந்த தண்ணீர் 1-2 நிமிடங்கள் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அதை ஆற வைத்து குடித்து வரும் பொழுது உங்களுடைய செரிமான பிரச்சனையை இது மிக வேகமாக குறைக்கும். பலருக்கும் இன்னைக்கு செரிமான பிரச்சனை முக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்படிப்பட்டவங்க தொடர்ந்து இதை செய்து வரும் பொழுது உங்களுடைய செரிமான பிரச்சனையெல்லாம் நீங்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.